மார்படி தாலுகா பிரம்மபுரம் காங்கேய நல்லூர் வழியாக சத்துவச்சாரிக்கு பாலாற்றின் குறுக்கே ₹90.66 crore மதிப்பில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா பிரம்மபுரத்தில் நேற்று நடந்தது. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஈவா வேலு முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைவாளராக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து அங்கு மரக்கன்று நட்டு அவர் பேசியதாவது, காங்கேய நல்லூர் முதல் சத்துவச்சாரி வரை இந்த பாலம் அமைக்கும் பணிக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னரே திட்டம் தீட்டப்பட்டது. இடையில் 10 ஆண்டுகளாக எந்த ஒரு பணியும் நடைபெறவில்லை. தற்போதுதான் முதலமைச்சரிடம் நிதி பெற்று பொதுப்பணித்துறை அமைச்சர் மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கார்படி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த பகுதிகளில் குறிப்பாக பாலாறு பொன்னை ஆறுகளின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டப்படுகிறது. பொன்னை ஆற்றில் பரமசாத்து குகையநல்லூர் ஆகிய பகுதிகளில் தடுப்பணைகள் கட்டப்படுகிறது. இதன் மூலம் இந்த பகுதிகளின் நீர்வள ஆதாரம் அதிகரிக்கும். பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தேவையான தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். இப்பகுதிகளில் பயிலும் மாணவர்கள் உயர்கல்வி பயில அரசு கலைக் கல்லூரி சேர்க்காட்டில் அமைக்கப்பட்டு வருகிறது. பொன்னை ஆற்றங்கரை ஓரமுள்ள பல கிராமங்களுக்கு செல்லும் தரைப்பாலங்களை ஏற்படுத்தி கொடுத்துள்ளேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் கார்படி ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து மேற்கொண்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். விழாவில் அமைச்சர் ஈவா வேலு பேசியதாவது, காங்கேய நல்லூர் சத்துவாச்சாரி இடையே பாலம் அமைக்கும் பணி சுமார் ₹100 crore மதிப்பில் தொடங்குவதற்கு முழு முதற் காரணம் பெருமை அனைத்தும் நீர்வளத்துறை அமைச்சர் ஏ சாரும். இந்த பால பணிகள் நிறைவேற்றப்பட்டால் சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி வர வேண்டிய தேவை குறைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மொத்தம் 1281 தரைப்பாலங்கள் உள்ளன. மழைக்காலங்களில் வெள்ளம் ஏற்பட்டால் இந்த தரைப்பாலங்களில் பயணிக்க முடியாது. இவற்றை ஆய்வு செய்து சீரமைக்க முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் இதுவரை 780 தரைப்பாலங்கள் சீரமைக்கப்பட்டுள்ளன. 275 தரைப்பாலங்கள் சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மீதமுள்ள 226 தரைப்பாலங்களை சீரமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் மட்டும் நெடுஞ்சாலை துறையின் சார்பில் நெடுஞ்சாலை பணிகளுக்காக ₹90 crore கிராம சாலை திட்டத்தில் ₹80 crore மதிப்பிலும் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சாலை போக்குவரத்தில் நெரிசலை குறைக்க புற வழி சாலைகள் இன்றியமையாதது. தமிழ்நாட்டில் 17 புற வழி சாலைகளுக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. மீதமுள்ள 58 புற வழி சாலைகளுக்கு நில எடுப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது போன்ற சாலை திட்ட பணிகளை மேற்கொள்ளும் போது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நிலம் கையகப்படுத்தும் பணியை துரிதப்படுத்த வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். விழாவில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் பிரதீப் யாதவ், டாக்டர் சுப்புலட்சுமி, எம்எல்ஏக்கள் ஏ பி நந்தகுமார், பா கார்த்திகேயன், நமலு விஜயன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மு பாபு, மாநகராட்சி மேயர் சுஜாதா, துணை மேயர் எம் சுனில்குமார், நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் ஆர் சந்திரசேகர், ஒன்றிய குழு தலைவர் வேல்முருகன், துணை தலைவர் சரவணன், மண்டல குழு தலைவர் புஷ்பலதா வன்னியராஜா, வட்டார வளர்ச்சி அலுவலர்களை ஹேமலதா, சரவணன், மாவட்ட கவுன்சிலர் கே சுலோச்சனா, கிருபாகரன், முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் தணிகாச்சலம், பிரம்மபுரம் ஊராட்சி தலைவர் ஜி ராதாகிருஷ்ணன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். திருவளத்தை அடுத்த குகையநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட மேல்மாந்தாங்கல் கிராமத்தில் பகுதி நேர ரேஷன் கடை வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது. இந்த கடைக்கு கார்பாடி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ₹13 lakh சொந்த கட்டிடம் கட்டப்பட்டு நேற்று திறப்பு விழா நடந்தது. இதனை அமைச்சர் துரைமுருகன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நந்தகுமார் எம்எல்ஏ, கார்பாடி ஒன்றிய குழு தலைவர் வள்ளிமலை வேல்முருகன், குகையநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் புவனேஷ்குமார், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.